ஹலோ வணக்கம் கைஸ், நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ள ஒரு தடவை வந்த சிம்பா. ஸோ இவனை பத்தி தான். டாக் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் நிறைய பேர் டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கும். இவன் வந்து எங்க வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 28 நாள் குட்டி இத்தனை கூணா வந்தான். இப்ப பாத்தீங்கன்னா 9 மந்த்ஸ் ஆகுது இவருக்கு. இது வந்து லேப்டாக். ஸோ வந்து எப்படிலாம் வந்து ட்ரெயின் பண்ணுறது டாக்ஸை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப இவனை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இவனே சில இடத்துல என் பேச்சு கேட்க மாட்டான். ஆனால் வந்து ரொம்பவே பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டாக் வளர்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக இருக்கிறப்ப, ஏன்னா வந்து மாடியில் தான் என்னோடய ரூமு. இவன் என் கூட இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ எதுக்கு என்னை சுற்றிட்டே இருக்கானா, என்கிட்ட வந்து பிஸ்கட் இருக்குது, அதை சொல்லாமல் நீ எதுலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களா இப்போ டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டாக் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது வந்து, உங்களோட வீடு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றது ஒரு செகண்டரியான விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நானே வந்து வெளியூர் எங்கேயாவது போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு 3 டேஸ் வந்து ரொம்பவே இவனை வச்சுட்டு வீட்டில் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து இதோட அடாப்ட் ஆகிட்டாங்க, என் தங்கச்சியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இவனை பார்த்துக்கிறதுல. அந்த மாதிரி இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யாராவது. இவன் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தே வளர்ந்ததுனால வெளியே வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் யார் உள்ளாட்டினா ரொம்ப கஷ்டப்படுவார் தம்பி. ஸோ வந்து நீங்கள் வந்து இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிஜமாகவே அவ்வளோ இவன் எப்படி தெரியுமா, அவ்வளோ பெட்டுங்க இவனை. சில நேரத்தில் நானே சில நேரத்தில் வந்து ஒபே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சேட்டை பண்ணுவான், அடிப்போம், அடிச்சுட்டு போய் ஓரமாக உட்காந்துருவான். அப்புறம் நம்ம எப்போ கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் ரொம்பவே யாருமே அப்படி இருக்க முடியாது. ஸோ டாக் வளர்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வளங்க. இங்கே பாருங்க, இப்போ தங்கச்சிட்டு இங்கே வாடா சிம்மா, இங்கே வா. ஸோ சிம்பா லேப் டாக், அதான் நான் சொன்ன மாதிரி 28 டேஸில் வாங்கினேன், இப்போ வந்து 9 மந்த்ஸ் ஆகுது. ட்ரைனிங் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சார் அவங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒபே ரூல்ஸ் வந்து, ஒரு உனக்கு இப்போ இந்த பிஸ்கட் மேலே தான் கண்ணு. ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் வந்து சிம்பிளான விஷயங்கள் நான் சொல்கிறேன். சிம்பா சிட், ஓகே குட் பாய் குட் பாய். ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக் பிஸ்கட்டோ இல்லை வேறு ஏதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி அப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவனுக்கும் புரியும், அவன் டக்கு நான் ஒபே பண்ணுவான். சிம்பா சிட், ஸோ இது கிடைக்கும் அப்படின்றதுனால அவன் ஒபே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் நான் என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்மா சிட், ஷேக் ஹேண்ட், குட் பாய் குட் பாய். ஸோ இன்ன போல இவன் இப்போ பார்த்துருப்பீங்களா, ஷேக் ஹேண்ட் கொடுத்துறான். ஸோ லே டவுன் இப்போ நான் ட்ரெயின் பண்ணிக்கணும். சிம்மா சிட், லே டவுன், லே டவுன், ஆ குட் பாய் குட் பாய் குட் பாய். ஸோ இன்ன போல இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப்பும் அவனுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், சிம்மா ஜம்ப், குட் பாய் குட் பாய். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, ஆனால் ஈஸியாக கற்றுப்பான். இதெல்லாம் வந்து நான் இவன் வந்து ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸில் 1.5 மந்த்ஸில் நான் ட்ரெயின் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டாக அடுத்தடுத்த கமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் நிறைய விஷயத்தில் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ டாக்ஸுன்றது எப்போவுமே யூனிக்கான ஒரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம். அதனால வந்து இன்னும் டாக் வீடியோவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், டாக்ஸ் எப்படி வந்து கேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நிறைய டாக் பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், நான் எப்படி இவனை வந்து எப்படி பார்த்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், அதுவும் 20 டேஸில் ரொம்ப குட்டி இவன், அப்போ வந்து நான் எப்படி ஃபீட் பண்ணோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு விக்கி வாய்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டே வாடா தடா சொல்கிறான். ஸோ தடவை சொல்லிக்கிறது நான் உங்க விக்னேஷ். இவன் பாரு, அங்க பாருங்க பாரு, ஏ உங்க சிம்பா. ஓகே, இன்னும் சூப்பரான சந்திக்கலாம். பாய் கைஸ்.